Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Gania jempuriya illamulla Allahumin aladiyarle. Periyo gale, jamaatar gale, thaimar gale. Ingu nadaippattu kondirukkum marga soppadivu nigalchiyai. Aangaange nindrapadi kettu kondirukkum. Nam anaivar meedum yeha irevanin saandhiyum samaadhaanamum undaagattumaaga endra prarthanaiyodu ennudaiya urayai thuvangugiren. பெண்கள் மதரசாவிற்கான அதில் பயின்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் பெண் உரிமைக்கு அடித்தளமிட்ட இஸ்லாம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த தலைப்பு வழங்கப்படுவதற்கான அடிப்படை காரணம், நவீன காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகளவில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்தியாவை தாண்டி மேலை நாடுகளிலெல்லாம் கூட கணக்கிலடங்காத ஆண்கள் பெண்கள் இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாராலும் கட்டாயப்படுத்தப்பட்டு இந்த மார்க்கத்தில் நுழைவதில்லை. இந்த காலகட்டமும் யாரையும் வற்புறுத்தி ஒருவரை மதம் மாற்றுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இல்லை, யாரும் அவ்வாறு செய்யவும் முடியாது. அப்படி என்றால் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி ஆண்களும் பெண்களும் வருகிறார்கள் என்றால் எப்படி வருகிறார்கள்? திருக்குறானை படிக்கிறார்கள், முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை படிக்கிறார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளால் கவரப்பட்டு நபிகள் நாயகம் அவர்கள் கூறிய சட்டங்கள், வழிகாட்டு முறைகள், வாழ்வியல் தத்துவங்கள் அவைகளால் கவரப்பட்டு விருப்பத்தோடு இந்த மார்க்கத்தை தங்களது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கே ஒரு நபர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் தான் பூர்வீகமாக கொண்டிருக்கிற மதத்திலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாறிவிட்டார் என்றால் அவரை யாரோ கட்டாயப்படுத்தி மதமாற்றி விட்டார்கள் என்கிற பொய் பிரச்சாரத்தை இங்கே மேற்கொள்கிறார்கள். அந்த பொய் பிரச்சாரத்தின் பின்னணியை நாம் பின்னால பார்ப்போம். மேலை நாடுகளில், கிறிஸ்தவ நாடுகளில், மத சுதந்திரமாக இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் சாரி சாரியாக ஆண்களும் பெண்களும் கல்வியலாளர்களும் அறிவுஜீவிகள் என்று தங்களை அதுநாள் வரையிலையும் வெளிப்படுத்தி கொண்டவர்களும் என் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயிற்றுவிக்கக்கூடிய பேராசிரியர்களும் என்று சாரி சாரியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பொருளாதார தேவையும் இல்லை. மேலை நாடுகளில் கூட்டம் கூட்டமாக, ஐரோப்பா நாடுகளை போன்ற எடுத்துக்கொள்வோமேயானால், அங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான புதிது புதிதான பள்ளிவாசல்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு அந்த பகுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அங்கே இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொன்ன மேலை நாடுகளிலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவருக்கு பொருளாதார தேவை இருக்கா? அங்கே யாராவது அவரை கட்டாயப்படுத்த முடியுமா? அவர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிவற்ற மக்களா, சிந்திக்கிற திறன் இல்லாதவர்களா? இப்படித்தான் உலகெங்கிலும், இந்தியா முதல் கொண்ட அத்தனை நாடுகளிலேயும் தன் விருப்பத்தோடு இஸ்லாத்தின் போதனைகளால் கவரப்பட்டு இந்த மார்க்கத்தை நோக்கி சாரி சாரியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்களும் வருகிறார்கள், ஆண்களை விட அதிகமான எண்ணிக்கையில் பெண்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து வெறுப்படையக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி சாரி சாரியாக இந்த மார்க்கத்தை நோக்கி செல்கிறார்களே, இவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதிலிருந்து தடுக்க வேண்டுமே என்று கங்கணம் கட்டி செயல்பட்டு இந்த மார்க்கத்திற்கு எதிரான பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள். உண்மையிலே அவர்கள் இந்த மார்க்கத்தை படித்து அதனூடாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். குர்ஆனை படிக்கிறாங்க, குர்ஆனை படித்து பார்த்து அதிலிருந்து ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியுமா? நபிமொழிகளை பார்த்து, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன போதனைகளை பார்த்து அதை ஒரு விமர்சனத்தை முன்வைத்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்களை தடுத்து விட முடியுமா என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் குர்ஆனை அவர்கள் எத்தனை முறை படித்தாலும் உண்மையாக நேர்மையாக ஒரு விமர்சனத்தையும் அவர்களால் முன்வைக்க முடிவதில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன சட்டங்கள், கருத்துரைகள் அவைகளை 100 முறை படித்தாலும் சரி, அதிலிருந்து எந்த ஒரு சட்டத்தையும் அவர்களால் குறை காண முடியவில்லை. அது தவறு என்று மக்கள் மன்றத்திலே நிரூபிக்க இயலவில்லை. அப்ப விமர்சிப்பதற்கு வழியே இல்லை என்கிற வழி வந்து விட்டதற்கு பிறகு, அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதற்கு பிறகு இப்ப இந்த பொய் பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார். இந்த மார்க்கத்தை நோக்கி வருகிற கூட்டத்தை தடுக்கணும். எப்படி தடுப்பது? இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாத மார்க்கம் என்று இதுநாள் வரையிலையும், ஏன் இப்போதும்
சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பயங்கரவாத மார்க்கம், வன்முறை மார்க்கம். இஸ்லாத்தில் ஒருவர் இணைந்து விடுவாரே ஆனால் அவர் பயங்கரவாதியா மாறிவிடுவாரே, அவர் வன்முறையாளராக மாறிவிடுவார். மக்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய, மக்களின் உயிரை துச்சமென கருதக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவார். இரக்க உணர்வே அவருக்கு இருக்காது என்று பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். பல நூற்றாண்டு காலமாக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொன்னதற்கு பிறகுதான் குரானை அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள், நபிகளின் போதனைகளை அறிவுரைகளை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்றோ, வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்றோ குரான் சொல்லியிருக்கிறதா? முகமது நபிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்று தேடி பார்க்கிறார்கள், எங்கும் அவ்வாறு சொல்லப்படவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாதத்திற்கு எதிரான மார்க்கம் என்பதை அவர்கள் காண்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேய மார்க்கம் என்கிற உண்மையை அவர்கள் கண்டடைகிறார்கள். எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். மனிதநேயத்தோடு அனைத்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மதத்திற்கு அப்பாற்பட்டு, நிறத்திற்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்வதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு மனிதரை உயிர் வாழ வைத்தால் அவர் உலகில் உள்ள எல்லா மனிதரையும் உயிர் வாழ வைத்தவராவார் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உண்மையான முஸ்லிம் யார் என்றால் தன்னுடைய பேச்சாலோ தன்னுடைய கரத்தாலோ பிற மனிதர்களுக்கு தீங்கிழைக்காதவர் யாரோ அவர்தான் உண்மை முஸ்லிம் என்று வலியுறுத்தக்கூடிய, மனிதநேயத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இப்படிப்பட்ட உண்மைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் அவங்க பொய் பிரச்சாரத்தை கேட்கிறாங்க, இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம், வன்முறை மார்க்கம் என்று பொய் பிரச்சாரத்தை கேட்டு குரானை படிக்கிறார்கள். குரான் அற்புதமான கருத்துக்களை சொல்கிறது, அமைதியை சொல்கிறது, சமாதானத்தை பரப்புகிறது, எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் என்கிற மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறது, ஏழைக்கு இறங்கு என்கிற கருத்தாக்கத்தை அதிகம் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்று குரானை பார்க்கிறாங்க. முகமது நபிகள் அவருடைய போதனையை பார்க்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பிரச்சாரம் பொய் பிரச்சாரம், இது விஷமத்தனத்தோடு அவதூறாக சொல்லப்படுகிற பிரச்சாரம் என்கிற உண்மையை அவர்கள் கண்டறிகிறார்கள். அதனாலதான் நீங்க பாருங்க, எவ்வளவு வருஷமா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பயங்கரவாத மார்க்கம், பயங்கரவாத மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு சொல்லியதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதா? இந்தியாவிலும் சரி, மேலை நாடுகளிலும் சரி, தாமாக சிந்தித்து குரானை படித்து முகமது நபிகள் அவர்களின் தூய வாழ்க்கையை படித்து சிந்தித்து பார்த்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை குறைந்து விட்டார்களா? இல்லை, இவங்க மென்மேலும் பொய் பிரச்சாரங்களை சொல்ல சொல்ல குரானை படிக்கக்கூடிய மக்களின் கூட்டம் அதிகரிக்கிறது. நபிகள் நாயகத்தின் வரலாற்றை படிக்கக்கூடிய மக்கள் அதிகரிக்கிறார்கள். மேலை நாடுகளில் குரானின் பிரதிகள் அதிகமான முறையில் விற்பனையாகிறது. முகம்மது என்கிற பெயரை கூகுளில் அதிகமாக தேடுகிறார்கள். அவருடைய வரலாற்றை தேடுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை தேடுகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மிக செறிவான முறையில் சிந்தித்து பல்வேறு சட்டங்களை, மனிதர்களுக்கு பயனுள்ள பல சட்டங்களை முகம்மது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன சட்டங்களால் கவரப்படுகிறார்கள். இந்த பிரச்சாரம் பொய் என்கிற உண்மையை அவர்கள் கண்டடைகிறார்கள். இது பொய், இஸ்லாத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை, இது காழ்ப்புணர்வில் சொல்லப்பட்ட ஒன்று என்பது அவங்க புரியுறாங்க. அந்த பிரச்சாரத்தை ஒரு புறத்தில் செய்து கொண்டிருக்க அது சரியான முறையில் அவர்களுக்கு கைக்கு அவர்களுக்கு எடுபடவில்லை, அந்த பிரச்சாரத்தினால தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்பதை கண்டறிந்ததற்கு பிறகு இன்னும் பல பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அப்படி அவங்க செய்யக்கூடிய பொய் பிரச்சாரத்தில் மிக முக்கியமானது, முதன்மையானது என்ன? இஸ்லாத்தை நோக்கி அதிகமாக யார் வர்றாள்? ஆண்களை விட பெண்கள் வர்றாங்க. அப்ப பெண்களை தடுக்கணும், அதற்கு எந்த பிரச்சாரத்தை கையில் எடுப்பது? இஸ்லாம் பெண்ணடிமை தனத்தை போதிக்கிறது. இஸ்லாத்துல பெண்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது. இந்த மார்க்கத்துக்காக நீங்க போறீங்க, உங்களை வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டும் என்று சொல்வார்கள், முகத்தை மறைத்து திரை போட வேண்டும் என்று சொல்வார்கள். நீங்க எப்ப இஸ்லாத்தை ஏற்கிறீங்களோ அப்போதிலிருந்து சாகுற வரையிலையும் நீங்க திரைக்குள்ளாகத்தான் வாழ வேண்டும், வீட்டை விட்டு வெளியே வரவே இயலாது, உங்களுக்குன்னு எந்த விதமான சுதந்திரமும் இருக்காது. ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அந்த அளவிற்கு அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் என்று பெண்கள் தொடர்பாக பொய் பிரச்சாரங்களை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள்.
சமீபமா கூட தமிழகத்திலேயே சில சினிமா படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், புர்கா என்கிற சினிமா படம், இன்று தமிழகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற கேரளா ஸ்டோரி என்கிற படம். இந்த ஒட்டுமொத்த சினிமா படங்களினுடைய கான்செப்ட் என்ன? புர்காங்கிற படத்தின் தலைப்பு என்ன? புர்கா. அந்த படத்தினுடைய கான்செப்ட் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் பெண் அடிமைத்தனத்தை வலியுறுத்தது, அவங்கள ஒரு திரைக்குள்ளாகவே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்குமாறு சொல்கிறது, வீட்டுக்குள்ளேயே அவர்களை சிறைப்படுத்துகிறது, வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே அவர்களுக்கு அனுமதி இல்லை. இப்படியெல்லாம் அவர்களாக கற்பனை செய்து கொண்டு உண்மைக்கு புறம்பா உண்மையோடு பல பொய்களை கலந்து பல்வேறு விதமான விஷமத்தனத்தோடு அவர்கள் இப்படிப்பட்ட பொய்களை கட்டமைத்து சினிமா படத்தை எடுத்திருக்கிறார்கள். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.